السلام ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கியிருக்கிற இரண்டு பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த நோன்பு பெருநாளை, அதனுடைய ஒரு வணக்கமாக இருக்கிற தொழுகை நிறைவேற்றிவிட்டு, இன்னொரு வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சார நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை இந்த மாதம் முழுவதுமே நாம் கேள்விப்பட்டிருப்போம். திருமறை குர்ஆனிலே நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் பெறுவதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இரையச்சம் என்று சொன்னால் அது ரமலான் மாதத்தில் மட்டும் ஏற்படுவதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதா? இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ரமலானிலே நாம் பெற்ற பாடம் படிப்பினை நமது வாழ்நாள் முழுவதும் நமக்கு இரையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இரையச்சத்தை ஏற்படுத்தாவிட்டால், வெறுமனை சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக நாம் ரமலானிலே பட்டினு கிடந்தோம் என்று அர்த்தமே தவிர, இந்த நோன்பினுடைய நோக்கத்தை நாம் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். இறைவனை அஞ்சுவது என்று சொன்னால் அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்பட வேண்டும். ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் இறைவனை நம்ம பயப்பட வேண்டுமா? ரமலான் மாதத்துல மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறானா? ரமலான் அல்லாத மாதங்கள்ல அதே அல்லாஹ்தான். அப்ப அதே அல்லாஹ்தான் நமக்கு எல்லா நேரங்களிலும் இறைவனாக இருக்கிறான் என்பதால், நம்முடைய வாழ்நாள் முழுக்க அவனை நாம் பயந்து நடந்தால்தான் நம்ம இறையச்சத்தை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இப்ப ரமலான் மாதத்துல 5 வேளை தொழுகைய, கடமையான தொழுகைய நோன்பு வைத்த எல்லோருமே நிறைவேற்றினோம். அதுல வழக்கமாக தொழுவாங்கல்ல, அவர்களுக்கு கூட சஃபுல இடம் கிடைக்காத அளவுக்கு அவங்கெல்லாம் கூட பின் சஃபுக்கு போயிடுவாங்க. புதிதாக ரமலான்ல தொழ வந்தவர்கள் முன் சஃபுல தொழுகையினுடைய உள்ள அறைகளை பள்ளிவாசலை நிரப்பியதை பார்த்தோம். இது ரமலானோடு நின்று விடாமல் நம்ம நோன்பு வைத்தனுடைய அந்த பலன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரமலான் மாதம் முழுவதும் பள்ளிவாசலை நிரப்புகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அதே மாதிரி இந்த ரமலான்ல கடமையான நோன்பு, கடமையான தொழுகை மட்டுமல்லாமல் சுன்னத்தான தொழுகைகளை, குறிப்பாக இரவு நேர தொழுகைகளை நம்ம பள்ளிவாசல வந்து தொழுதோம், ஜமாத்தாக தொழுதோம். இது பள்ளிவாசல வந்து தொழுவது நமக்கு கடமை இல்லாவிட்டால் கூட, அல்லாஹ்வுடைய தூதரை இதை கடமையாக்காவிட்டால் கூட, பள்ளிவாசல வந்து தொழுதால் நிறைய குர்ஆன் வசனங்களை நம்ம கேட்க முடியும். பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கிற அடியினால வரக்கூடிய நன்மைகள் இருக்குதுல்ல, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பள்ளிவாசல்ல ஆண்கள் தொழுதும், பெண்களும் பல பள்ளிவாசல்கள்ல இந்த இரவு தொழுகையில பங்கெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் வாழக்கூடிய காலத்துல மக்கள்கிட்ட சொன்னாங்கல்ல,
மூன்று நாள் மட்டும்தான் அவங்க பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகை வைப்பதற்கு வருகிறார்கள். நாலாவது நாள் ஏன் வரலன்னு சொன்னா, எங்க இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்கி விடுவானோ என்று நான் பயந்துதான் அப்படி வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அது உண்மையில சரியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இப்படி மக்கள் வெள்ளம் திரண்டிருந்தால், இன்றைக்கு திரள்வது மாதிரி திரண்டிருக்குமே, ஆனால் இந்த ரமலானுடைய இரவு தொழுகை நமக்கு ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கும். இப்ப அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கியிருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சுன்னத்தாக நமக்கு அறிவித்தாலும் கூட, இந்த தொழுகையில ஆர்வத்தோடு நம்ம பங்கெடுத்தோமே, இந்த இரவு தொழுகையை ரமலானுக்கு பிறகு கூட நாம் தொட வேண்டும். நம்முடைய வீடுகளில் இந்த தொழுகையை தொட வேண்டும். குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது இரவு தொழுகை நம்ம தொழணும், தகஜ தொழுக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இரவு நேரங்களில் நடைபெற்ற பயான் நிகழ்ச்சிகளில் தமிழகத்திலே அனைத்து சகோதரர்களும் கலந்து கொண்டார்கள். ரமலான்ல துளுகிறது மட்டும் இல்லாம நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள்ல அங்கேயும் பங்கு கொண்டார்கள், இங்கேயும் பங்கு கொண்டோம். ஒரு நாள் கூட தவற விடாமல் எல்லா பயான் நிகழ்ச்சியில எல்லா நாள்லையும் பிரச்சார நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்ப இது ரமலான்ல மட்டும் இருக்க கூடாது. எப்போவெல்லாம் பிரச்சார நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ எல்லாத்திலையும் முதலாள பணிக்கணும். மார்க்க கல்வியை கற்பதற்கு நாம் காலம் முழுவதும் ஆர்வமுடையவர்களாக இருக்கணும். அப்பதான் இந்த ரமலான் நம்மளை பண்படுத்திருக்கிறது என்று அர்த்தம். ரமலான் மாதத்துல ஜக்காத்து என்ற கடமையை நம்ம எல்லாரும், யாருக்கு கடமையாக இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் கடமையாக்குறானோ, எல்லாரும் ரமலான் மாதத்துல ஜக்காத்து நிறைவேற்றினார்கள். இது வந்து ரமலான் மாதத்துல நிறைவேற்ற வேண்டிய வணக்கம் இல்லை. இல்லை, எப்ப நமக்கு நம்முடைய பொருள் வருதோ, எப்ப நம்ம மேல ஜக்காத்து கடமையாகுதோ, அப்பவே நம்ம ஜக்காத்தை கொடுத்துடணும். ஆனாலும் ரமலான் மாதம் என்பது ஒரு சிறப்பு மிக்க மாதம், இந்த மாதத்துல கொடுத்தால் கூடுதலா நன்மை கிடைக்கலாம் என்று ரமலான் மாதத்துல ஜக்காத்து என்ற கடமையை சரியான முறையில் நிறைவேற்றணுமா இல்லையா? அதே மாதிரி உபரியான தர்மங்கள், செல்வந்தர்கள் மட்டும் ஜக்காத்துங்கிற கடமை நிறைவேற்ற, அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப பொருளாதாரத்தை இந்த மாதத்துல நிறைய சகோதரர்கள் அள்ளி கொடுத்தார்கள். பள்ளிவாசல, ஒவ்வொரு பள்ளிவாசலை நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு, சகர் உணவு ஏற்பாடு செய்வதற்கு, இந்த ஃபித்ரா என்ற கடமை நிறைவேற்றுவதற்கு, ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு என்றெல்லாம் ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி புயல் வீசுகின்ற காற்றை போல வாரி வழங்குவார்களோ, அப்படி வாரி வழங்கக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம இருந்தோமே, ரமலான் அல்லாத மாதத்திலையும் நம்மகிட்ட கஞ்சத்தனம் வரக்கூடாது. ரமலான் அல்லாத மாதத்திலையும் நல்ல பணிகளுக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும். அப்பதான் இந்த ரமலான் மாதம் நம்மளை பண்படுத்தி இருக்கிறது, நம்மகிட்ட இறையச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் இல்லாத எத்தனை பேர் என்ன செய்வாங்க, பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். செல்போன் தான் அவங்களுடைய முழு உலகமாக இருக்கிறது. ஆனால் இந்த ரமலான் மாதத்துல திருமறை குர்ஆன் எடுத்து ஓதினார்கள், பள்ளிவாசல வந்து திருக்குறான் ஓதுவதை கேட்டார்கள், பல துவாக்களை நம்ம மனப்பாடம் செஞ்சோம், பல துவாக்கள் பல திக்கர்களை எல்லாம் ரமலான் மாதத்துல நேரம் ஒதுக்கி மனப்பாடம் பண்ணமே, இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வரணும். வாழ்நாள் முழுவதும் என்னென்ன திக்கர்கள் இருக்குதோ, என்னென்ன துவாக்கள் இருக்குதோ, இதையெல்லாம் நம்ம ஓதக்கூடியவர்களாக, மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ரமலான் மாதம் அல்லாத காலங்களிலையும் திருமறை குர்ஆனை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெறுந்து ஓடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நம்முடைய வீடுகளில் திருமறை குர்ஆன் ஓதப்பட வேண்டும். இசை கச்சேரிகள் முழங்கப்படுவதற்கு பதிலாக, சினிமாவும் டிவியும் நம்மளை வந்து ஆட்கொள்வதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய வேதம் நம்முடைய வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். அப்பதான் இந்த ரமலான் மாதத்தை, ரமலான் மாதத்துல நம்ம டிவியெல்லாம் எழுத்து மூடணும். ரமலான் மாதத்துல ஆபாசம் வேண்டாம், ரமலான் மாதத்துல இசை வேண்டாம். எப்படி வணக்க வழிபாடுகள் ஆர்வம் காட்டணுமோ, தீமையான காரியங்கள் வந்து விலகி நடக்க வேண்டும் என்று ரமலான்ல இழுத்து மூடிய டிவியை எல்லா காலத்திலையும் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ, அதை டிவி வழியாக பார்க்க மாட்டோம், அதை செல்போன் வழியாக பார்க்க மாட்டோம். அல்லாஹ் ரமலான்ல இதையெல்லாம் தடுத்த மாதிரி ரமலான் அல்லாத காலங்களையும் தடுத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நம்ம அஞ்சினால்தான், அல்லாஹ் சொல்றான்ல, நோம்ப பத்தி ஆய்வு கொள்ளதீ நாமனும் குத்திபா அழைக்குமோ சியாமும் கமா குத்திபா அழல்லதீனமின் கபலிக்கும் லால்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இறையச் செம்பவருக்காகத்தான் உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்திற்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, நம்மகிட்ட இறையச்சம் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ரமலான் மாதத்துல மக்காவுல நம்ம பார்த்தோம், ஏனால் துல்ஹஜ் மாதத்துல எப்படி கூட்டம் கூடுவார்களோ, எப்படி மக்கா நகரம் வந்து திக்குமுக்காடுமோ, அதே மாதிரி ரமலான் மாதத்துல திக்குமுக்காடியது. லட்சக்கணக்கான மக்கள் ரமலான்ல திரண்டார்கள். ஏன் ரமலான் மாதத்துல ஒரு உம்ரா செய்வது அது ஹஜ்ஜுக்கு நிகரானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணத்தினால், இந்த ரமலான் மாதத்துல உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவோம் என்று உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ஆர்வத்தோடு நம்ம பங்கு கொண்டோமே, நம்முடைய வாழ்நாள் முழுக்க என்னவெல்லாம் இஸ்லாத்துல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் செய்யணும். எத்தனை பேர் செயின் ஸ்மோக்கர் என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடராக புகைப்பவர்கள் இருக்கிறார்கள்,
அவர்கள் கூட ரமலான் மாதம் வந்த உடனே பாக்குறாங்க, இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான், குல்லு முஸ்கிரின் முஃப்திரின் ஹராம், போதை தருகிற கேடு தருகிற அனைத்தும் ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால ரமலான் மாதம் முழுவதும் பகல் காலம் முழுவதும் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் என்று ஒரு மணி நேரம் கூட சிகரெட் குடிக்காம இருக்க முடியாது. அப்படி இருந்த எத்தனை பேரு பகல் காலம் முழுவதும் சிகரெட்டை துளைத்தார்களா இல்லையா? நம்மால் இருக்க முடியும் என்று நம்ம காட்டியிருக்கிறோமா இல்லையா? அப்ப ரமலான் அல்லாத காலங்கள்ல அல்லாட்ட இப்படி காட்டணும், யாரெல்லாம் ரமலான்ல நான் இப்படி உன்னை பயந்தேனோ, உனக்கு அஞ்சு நடந்தேனோ, ரமலான் அல்லாத காலங்கள்லையும் இது மாதிரியான விஷயங்களை நான் தவிர்த்து கொள்வேன் என்று எல்லா தீமைகளிலிருந்தும் விலகி நடப்பதுதான் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பாடம். பொய்யிலிருந்து, புறத்திலிருந்து, கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து, அவதூறு பரப்புறதுல இருந்து, ஆபாசமாக பிறரை அர்ச்சனை பண்ணுவதில் இருந்து, இந்த மாதிரி நாவால் நம்மகிட்ட ஏற்படக்கூடிய தீமைகள் இருக்கு இல்லையா, பிறரை சபிப்பதில இருந்து, எல்லா விதமான தீமைகள்ல இருந்து நம்ம எப்படி விலகி நடந்தோமோ ரமலான் அல்லாத காலங்களில் விலகி நடக்கணும். அப்ப நம்மகிட்ட ரமலான் மாதத்துல நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சி ரமலான் அல்லாத காலங்களில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம தொடரணும். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வ இன்ன அஹப்பல் ஆமாலி இலல்லாஹி அதுவமுகாவ இன் கல்ல, அமல்கள்லயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது எது தெரியுமா? குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்வது. அல்ல எதை விரும்புறான்? ஒரு மாசம் எதை நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து பட்டினி கிடந்து நீங்க தாகத்தோட இருந்து ஒரு மாசம் குடிஞ்சு நிம்புறது அல்ல விரும்பல. குறைவான அமல்களாக இருந்தாலும் அதை வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும். திருமறை குர்ஆன்ல மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வாபுது ரப்பக்க ஹத்தா அத்தாக்கள் யக்கீன், உங்களுக்கு மரணம் ஏற்படுகிற வரைக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வணக்கம் என்பது ரமலான் மாதத்துல செய்ய வேண்டிய ஒரு கடமை கிடையாது, நம்முடைய வாழ்நாள் முழுக்க மூத்து வர்ற வரைக்கும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம், எதெல்லாம் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், எதெல்லாம் செய்தால் நமக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், அது நம்முடைய உயிர் போகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நபி தோழர்கள் அதில் ஆர்வத்தோட பங்கெடுத்ததை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயமாக ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்குது. திருக்குர்ஆன்ல ஒரு வார்த்தை கூடுதலாக சேர்க்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பிறவியிலே கண் பார்வை தெரியாதவர். கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய மாமி மகன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் பள்ளிவாசல்ல முஅத்தினாக நியமிக்கிறாங்க, பாங்கு சொல்றதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க, அதே மாதிரி இவரை நியமிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல்ல மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய சிறப்பான பணியை செய்தார்கள். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து போருக்கு செல்வார்கள், ஆனால் அவங்க இடத்துல இருந்து பள்ளிவாசல துள வைக்கக்கூடிய நபராக இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் தான் நியமிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இடத்துல மக்களுக்கு துள வைத்தவர்கள் யாரு? ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, பெண்கள், இவர்களுக்கெல்லாம் துளை நடத்தக்கூடிய பொறுப்பு, பார்வை தெரியாதவர்கள், நொண்டியாக இருப்பவர்கள், ஊனமுற்று இருப்பவர்களுக்கெல்லாம் துளுகை நடத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்டவர்கள் யாரு? இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் பொழுது அவங்க ஹிஜ்ரத் பண்ணி போறதுக்கு முன்னாடி மதீனாவுக்கு இவர் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்களையும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பிக்கிறாங்க. மதீனாவுக்கு ஏன் அவங்க போனாங்க? அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் திருமறை குர்ஆனை அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப திருமறை குர்ஆனை கற்ற மார்க் அறிஞராக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் இருக்கிறார்கள். பார்வை தெரியாவிட்டாலும் பள்ளிவாசல பாங்கு சொல்றது, மதீனாவில் உள்ள மக்களுக்கு திருமறை குர்ஆனை கற்றுத்தர்றது என்று அவர்கள் ஏராளமான நல்ல காரியங்களில் ஈடுபட்டார்கள். இவங்க விஷயமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கூட ஒரு இடத்துல கண்டிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரேஷியர்கள் உள்ள முக்கிய பிரமுகர்கள்ட்ட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இவர் மாதிரி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் மாதிரி சாதாரணமான ஆளுங்க, கண் தெரியாதவர்கள், நுண்டியாக இருப்பவர்கள், அடிமைகளாக இருப்பவர்கள், இவர்கள்லாம் நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால், நாங்கள் இருக்கக்கூடிய சபையில இவர்கள்லாம் வரக்கூடாது என்று அவங்க டிமாண்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் அவங்க வர்றாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம், எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, பெரும்பெரும் ஆளுகள், பெரும்பெரும் தலைகள் வந்திருக்கிறது, பணக்காரன் வந்திருக்கிறான், பெரும் பதவியில் உள்ள வந்திருக்கிறான், நம்மளை எதிர்ப்பு வந்திருக்கிறான், இந்த நேரத்தில் அவர் வர்றாரு நேரம் தெரியாம அல்லாவுடைய தூதர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இவர் கண் தெரியாதனால இவருக்கு தெரியல அல்லாவுடைய தூதருடைய அந்த நடவடிக்கை தெரியல. அல்ல சும்மா ஊரில் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி கண்டிக்கணும். அபசவத்தவல்லா அஞ்சா ஹுல் ஆமா வமா யுதிரிக்கல் அல்லஹு யஸக்கா அவ் யஸக்கர் ஃப தன்ஃபா ஹுதிக்ரா அம்மா மனுஷகன ஃப அன்தலஹு தஸத்தா வ அம்மா மன் ஜாக யஸா வ ஹுவ யஹ்ஸா ஃப அன்த அன்ஹு தலஹா. இவர் கடுகெடுத்து விட்டார், முகத்தை திருப்பி கொண்டார், உங்ககிட்ட அவர் அறிவுரை பெற வந்திருக்கலாம்,
உன்ட்டையெல்லாம் மார்க்க சந்தேகம் கேட்க வந்திருக்கலாம், அதனால வர அவருக்கு இறைச்ச கூடுதலாக வரும். எவன் உன்னை வந்து வேணா இதெல்லாம் டிமாண்ட் பண்ணிட்டு வர்றான் இஸ்லாத்துக்கு வரும்போது, அவன்கிட்ட போய் வழிய போற, எனக்கு இஸ்லாம் தேவையில்லை, என்னுடைய குலப்பெருமை தான் பெருசு ஒருத்தன் பேசுறான், அப்ப அவன்கிட்ட போய் வழிய போற, எவர் உன்ட்ட அல்லாவை பயந்து விரைந்து வருகிறாரோ அவரை புறக்கணிக்கிற, இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் செய்யறான். யாரையும் வந்து நேர்வழிக்கு கொண்டு வர்றது உங்களோட கடமை இல்லை, சொல்வது மட்டும் தான் கடமை. நீ எப்படி ஒரு முஸ்லீமை புறக்கணிக்கலாம் என்று அல்லாஹ் இவர் விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்து திருக்குறான்ல ஒரு வசனத்தை இருக்கிறாமே, அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் திருக்குறான்ல ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனம் இறங்கின உடனே இவருக்கு பெரிய கவலை. என்ன வசனம் அது? லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன கைரு உலில் தரரி வல் முஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாலும் உயிராலும் தியாகம் செய்கிறார்களோ அவர்களும் போருக்கு செல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, போருக்கு வராமல் இருக்கிறாங்கல்ல, இவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள். ஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் அலல் காயிதீன தரஜா. யார் போருக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார்களோ அவங்களை விட அல்லாஹ்வுடைய பாதையில உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்கிறாங்கல்ல, இவர்களை வந்து அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். குல்லன் வாதல்லாஹுல் ஹஸன ஹுஸ்னா. அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே நன்மையை தான் வாக்களித்திருக்கிறான், ஆனாலும் இவங்களுக்கு தர்ஜா கூட, இவங்களுக்கு அந்தஸ்து கூட. யார் போருக்கு வருகிறார்களோ, யார் பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கிறார்களோ இவர்களுக்கு தகுதி கூட என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கணும். இந்த வசனம் இறங்கின உடனே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு கவலை, நம்மளால போருக்கு போக முடியலையே, ஏன்னா கண் தெரியாதுல, கண் தெரியாத எப்படி போருக்கு போக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறார்களோ பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஈக்குவலாக ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சமமாக மாட்டார்கள் நல்லா சொல்றானே, அந்த நன்மையை நான் அடைய முடியாதா, அந்த கேட்டுக்கிற நான் வர முடியாதா அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் கேட்ட, இவருக்காக வேண்டிய ஒரு வசனத்தை அல்லாஹ் சேர்க்கணும் எக்ஸ்ட்ராக. கயிறு உள்ளிலர் காரணம் இல்லாமல் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, ஒரு கந்தறியல அது ஒரு காரணம் தானே, ஒரு நோயா இருக்கிறாங்க அது ஒரு காரணம் தானே, நோயினால கந்தறியானால நுண்டியின் காரணத்தினால இதனால போருக்கு வரவில்லையானால் அவர்களும் போருக்கு போனவர்களும் சமமாயிருவாங்க. ஆனால் தக்க காரணம் இல்லாமல் யார் வந்து போருக்கு போகவில்லையோ பொருளாதாரத்தை தியாகம் செய்யவில்லையோ அவர்கள் தான் வந்து நன்மையில குறைவாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இவருக்கு என்ன செய்யறான் ஒரு வார்த்தையை சேர்க்கிறான். ஆனாலும் இவருக்கு மனசு அடங்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு போருக்கு வர வேண்டாம் என்று அனுமதி கொடுத்தாலும் கூட அபூபக்கர்லா அவருடைய ஆட்சி காலத்துல அபூபக்கர்லா வந்து கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்களே இந்த வசனம் என்ன சொல்லுது, போருக்கு வராம இருக்கிறவங்களுக்கு போருக்கு போனவங்களுக்கான அந்த சிறப்பு இல்லையில, அந்த அந்தஸ்து இல்லையில, அந்த அந்தஸ்தை நான் அடைய விரும்புகிறேன், என்னை போருக்கு கூட்டு போங்கன்றாரு. அபூபக்கர்லா செய்யறாங்க, வேணப்பா அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அல்லாவே உனக்கான ஒரு வசனத்தை சேர்த்துனா அதனால நீ போருக்கு வர வேணாம் இப்படின்ட்டாங்க. அழுகுறாரு, ஒரு நன்மை மிஸ் ஆகுது, எப்படிப்பட்ட ஒரு தர்ஜா மிஸ் ஆகுது, இப்படிலாம் நம்ம கவலைப்பட்டுக்கிறோமா, நம்ம நம்ம யாரோ வர வேணாம்னு சொல்லிட்டு செய்வோம், நீங்க போராட்டத்துக்கு வர வேணாம், நீங்க பயானுக்கு வர வேணாம், நல்லதா பூச்சு உட்காந்துரும், ஒரு வீட்டுல வந்து செய்வோம், நீங்க பல்வாசல் வர வேணும் வீட்டுல தூக்குறீங்க அப்படின்னு நல்லதா பூச்சுன்னு உட்காரணும். அவர் கவலைப்படுறாரு. உமர் அலிலாக உங்களுடைய ஆட்சி காலத்துல உமர் அலிலாக அவர்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, இதே மாதிரி கேட்கிறாரு. ஹிஜ்ரி 14 காதிசியா என்று ஒரு போர் நடக்கிறது, பாரசீகர்களுக்கு எதிராக மிக பயங்கரமான ஒரு போர் நடக்கிறது, கஷ்டமான போராக அந்த போர் இருக்கிறது, அந்த போருக்கு வர்றங்க நிக்கிறார், என்ன இந்த போருக்கு கூட்டு போங்க நானும் வர்றேன். கந்தரியா நிலைமையிலேயே அல்லாட்ட அந்தஸ்தால உயரணும், அல்லாட்ட தகுதியால உயரணும் என்று உமர் லில்லாட்ட வந்து நிக்கிறாங்க. இதே வசனத்தை சொல்லி கேட்டு கேட்கிறாங்க. அப்ப உமர் லில்லா சொல்றாங்க, சரிப்பா உங்ககிட்ட வாழை கொடுத்துருவோம், உங்ககிட்ட கேடயத்தை கொடுத்துருவோம், எதிரி வர்றானா அல்ல முஸ்லீம் வர்றாரா எப்படி உனக்கு தெரியும், நீ எதிரிக்கு பதிலாக முஸ்லீமை வெட்டிட்டா, முஸ்லீமுக்கு பதிலாக அவனை வெட்டிட்டா, அப்ப என்ன உனக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ன உடனே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அல்லாஹ்வு சொல்றாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, உமர் அவர்களே எனக்கு வாழும் வேணாம் கேடும் வேணாம், நீ எனக்கு போர் கொடியை கொடுங்க, அந்த போர் கொடியை ஒரு இடத்துல பிடிச்சி நிக்கணும்ல நான் நிக்கிறேன், அந்த போர் கொடியை சாய்ப்பது என்பது அதுவும் எதிரிகளுடைய ஒரு முக்கியமான வேலை. போர்க்களத்துல யார்கிட்ட போர் அந்த போர் கொடி இருக்குதோ அவர்கள் வெட்டி வீழ்த்து விட்டால் அந்த போர் கொடி கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களே குறிவைப்பார்கள். இவர் அந்த பொறுப்பு கேட்கிறாரு, என்னால் அங்கங்கே அலைய முடியாது, யாரை வெட்டுன்னு தெரிய முடியாது, அதனால ஒரு இடத்துல நின்று நிற்க நிலையா நிற்க முடியுமா இல்லையா, அந்த குடியை கொடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த குடியை பிடிச்சி நிற்கிறார். உமர் அலிலாஹ் அவர்களும் முஸ்லிம்களும் பாரசீகர்களுக்கு எதிராக சண்டை எடுக்கிறார்கள், போர் செய்கிறார்கள், கடுமையான சேதம் முஸ்லிம்களுக்கு, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், பாரசீகர்கள் பெரும் எண்ணிக்கையில் வருகிறார்கள், உமர் அலிலாஹ் அவர்கள் கூட கடுமையான முறையில் காயப்படுத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு அல்லாஹ் அந்த போரை வெற்றிகரமானதாக ஆக்கி வைக்கிறான். போர் எல்லாம் முடிந்து உமர் அலிலாஹ் அவர்கள் இவர் விசாரிக்கிறாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வந்தார எங்கப்பா வர சேர்றாங்க ஆளை காணாம், அவரை எந்த இடத்துல நிப்பாட்டி வைத்தார்களோ அதே இடத்துல
கை தனியாக கால் தனியாக அவரை வெட்டி அவருடைய முகத்தை சிதைத்து கொடூரமான முறையில் அவரை வந்து கொலை செய்து அவர்கள் அங்கே சகிதாக ஆக்கப்பட்டிருக்கிறார். உமர் இல்லாஹ் அவர்கள் பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு சொல்கிறார், திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குதே, அந்த வசனத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மை மக்தூம், இதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று உமர் அவர்கள் சொன்னாங்களே. அப்ப எப்படி ஒரு நன்மையை அடைவதற்காக, ஒரு தர்ஜாவை அல்லாஹ் இடத்துல பெறுவதற்காக அப்படிப்பட்ட தியாகத்தை உயிர் அர்ப்பணிக்கிறார்னா கூட உயிர் அர்ப்பணிக்க தயார், எனக்கு அல்லாஹ் இடத்துல நன்மை வேண்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு உம்மை மக்தூம் செயல்பட்டார்களே, நம்ம அந்த அளவுக்கு உயிரை கொடுக்க வேணாம். அல்லாஹ்வுக்காக நம்மால் முடிந்த காரியங்களை நம்ம செய்ய முடியுமா முடியாதா? இந்த ஊர்ல இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது முஸ்லிம்களுடைய நாடு கிடையாது, எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்கள் ஏராளமான பொருளாதாரங்களை செலவிடுகிறார்கள், லைப்ரரி அமைக்கிறார்கள், பள்ளிவாசல் அமைக்கிறார்கள், இஸ்லாத்தை சொல்லித்தருகிறார்கள், திருக்குறானுடைய மொழியாக்கங்கள் கொடுக்கிறார்கள், ஒரு அரசாங்கமே அந்த வேலையை செய்கிறது. நாம் முஸ்லிம் அல்லாத நாட்டில் வாழ்றோமே, இந்த நாட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறா இல்லையா? இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? குர்ஆனுடைய மொழியாக்கங்களுக்கு சேர்க்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம முதல் வேலையாக நம்ம என்ன செய்யணும், நமக்கென்று ஃபர்ஸ்ட் ஒரு மர்க்கஸ் வேணும், ஒரு அலுவலகம் வேணும், இஸ்லாமிய நூல்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு நூலகம் இருக்கணும், அல்லாவை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசலை நம்ம உருவாக்கணுங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்குதா? உயிரை கொடுத்தாங்களே சகாபாக்கள், பொருளாதாரத்தை வாரி அரைச்சாங்களே, நம்ம நமக்காக வேண்டி ஒரு பள்ளியை உருவாக்கணுமா இல்லையா? இன்றைக்கு பாக்குற எந்த பள்ளியில போனாலும் இருவரை காத்துருக்க நடைபெறுகிறது. அல்லாவுடைய தூதர் காலத்துல ரமலான்ல எட்டரை காத்து தொலை வைக்கப்பட்டது, எட்டரை காத்து அல்லாஹ் எடுத்து ஒரு எட்டரை காத்து பிளஸ் மூன்றரை காத்து தொலை வைத்தார்கள். அந்த சுண்ணத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு நாங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டோம், கூடுதலாக நாங்கள் செய்யறோம் என்று அதிக பிரசங்கித்தனமாக இருவரை காத்து தொழுகை நடைபெறுகிறது. அப்ப இந்த இருவரை காத்து இல்லாம நபி வழிபடி எட்டரை காத்து தான் தொலை வைக்க வேண்டும் என்று நம்ம ஒரு சின்ன அளவுல மர்க்கஸை பிடிச்சி அதை தொழில் நடத்தி இருக்கிறோம். இருவரை காத்து தொழக்கூடாது பாவம் அப்படி இல்லை, இருவரை காத்து என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வழிமுறைக்கு மாத்தோம், அது ஒரு பிதத்து. இப்ப ஃபஜருடைய முன்சுனத்து ரெண்டரை காத்து இருக்கு, அதை இருவரை காத்தாக்க முடியுமா? அதை பத்தரை காத்தாக்க முடியுமா? அந்த மாதிரிதான் இரவு தொழுகை எட்டரை காத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கும் பொழுது அதை எப்படி இருவரை ஆக்குறது என்று இந்த எட்டரை காத்து தொழுகை வந்து ஒரு சின்ன அலுவலகத்துல நம்ம நடத்தி இருக்கிறோமே, இது இதோட இப்படி முடிஞ்சிடணுமா? அங்க பெண்கள் வர முடியல, பெண்கள் வந்து பயன் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியல. அப்ப நமக்கென்று கூட்டம் பெரிய கூட்டம் வந்தால் கூட இடம் கொள்ளாமல் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய காலத்திலேயே, நாம் இங்கு பணி செய்யக்கூடிய காலத்திலேயே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கிட்டு போவோம். நம்மளால முடிவ முடியாதா? நம்மளால உயிரை கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய விதத்துகள் இல்லாத சிற்கு இல்லாத ஒரு பள்ளிவாசலை உருவாக்கணும். அப்படி பள்ளிவாசலை உருவாக்கினால் முஸ்லிம் அல்லாத மக்கள் அங்க அழைச்சிட்டு வரலாம், முஸ்லிம் அல்லாத மக்கள் அழைத்து வந்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்தலாம், அது நமக்கு ஒரு அரங்க மாதிரிதான். பள்ளிவாசல் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பள்ளிவாசல் என்பது வெறுமனே துழுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்படல, அங்கதான் தீர்ப்பு வழங்கப்பட்டது, அங்கதான் வந்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, அங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது, ஏழைகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல் தான் ஜக்காத்து பொருள் குவிந்து கிடக்கும், ஃபித்ராவுடைய பொருள் அங்கதான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்படி ஒரு பள்ளிவாசல் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல், மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிவாசல், இரத்ததான முகாம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக ஒரு பள்ளிவாசலை உருவாக்கணுமா இல்லையா? அப்ப நபித்தோழர்கள் நன்மையான காரியங்கள்ல எப்படி எல்லாம் ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி கேட்போம். சாரி ஊயிலா மகவிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அறுமுக சமாவாத்து உள்ளார்கள், வானம் பூமி அளவுக்கு விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் உங்கள் இறைவன்ட்ட உள்ள மன்னிப்பின் பக்கம் விரைந்து செயல்படுங்கள் அப்படிங்கிறான். விரைந்து வேகமாக செயல்படணும், எப்போது வேணாலும் மரணம் ஏற்படலாம். இந்த ரமலான்ல எப்படி நம்ம செயல்பட்டோமோ, இந்த ரமலான் தவறிவிட்டால் அடுத்த ஒரு ரமலான் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இப்படி நினைச்சோம்ல, அடுத்த ரமலான்ல உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியல இப்படி நினைச்சோம்ல. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நினைக்கணும், எப்போ வேணாலும் நமக்கு மரணம் ஏற்படலாம், அந்த மரணத்துக்கு முன்னாடி நம்ம செயல்பட வேண்டும் என்று நினைக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதா செய்யணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறாசி மனிதர்களில் இப்படி இருக்கிறார்கள், ஒரு ஓரத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், மக்கள் மக்கள்கிட்ட கலந்து அந்த மக்களோட மக்களாக இருந்து தேவை என்ன என்று விளங்கி அப்படி செயல்படுவதற்கு பதிலாக, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் விரைவதற்கு பதிலாக ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறது. ஒரு நல்லது ஏற்பட்டால் நிம்மதி அடைகிறது, ஒரு சோதனை ஏற்பட்டால் அது ஒரு பெரிய விஷயமாக நினைப்பது, தலைகீழாக மாறி போய்விடுவது, ஹசிரத் துன்யாவுல் ஆகிரா, இந்த மாதிரி ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறார்களே, இவர்களுடைய இம்மையும் அழிந்து விட்டது, மறுமை நஷ்டமாகி விட்டது அப்படின்னு நல்லா சொல்றானே. அப்ப ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் என்னால் இந்த காரியத்தை நான் செய்ய முடியும், இதை நான் செய்வேன், பொருளாதாரத்தை கொடுப்பேன், உடல் உழைப்பை செய்வேன், என்னால வந்து ஒரு நல்ல பணிக்காக வேண்டி இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும் என்று அப்படி நம்ம அல்லாஹ்வுக்காண்டி செயல்படக்கூடியவர்களாக, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நபி தூதர்கள் ஒவ்வொருத்தவரும் தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன்.
நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துல்லாஹ் பிஜாரா என்ற ஒரு நபி தொழில் முஸ்லிம் அலி அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் ஹிஜ்ரத் பண்ணி நாடு தூர்ந்து மக்காவில இருந்து மதினாவுக்கு போவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படி மதினாவுக்கு வரக்கூடிய நேரத்துல ஊர் மக்கள் எல்லாம் செய்யறாங்க மக்காவாசிகள் அவரை எதிர்க்கிறார்கள் அவருடைய மாமா அவருக்கு தகப்பனார் இல்ல அவருடைய மாமா பிரச்சனை பண்றாரு நீ ஹிஜ்ரத் பண்ணி போறதா இருந்தா உன்கிட்ட நான் உனக்கு என்ன கொடுத்தனும் சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும் எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்துட்டு தான் நீ போகணும் அப்படின்ன உடனே எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவங்க என்னவெல்லாம் கேட்டாங்களோ என்னவெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு கடைசியில் அவர் சொல்ற உங்க மாமாக்காரர் சொல்றாரு நீ போட்டுக்கிற சட்டை இருக்குதுல்ல ட்ரெஸ் இருக்குதுல்ல அது நான் வாங்கி கொடுத்தது அதையும் கலட்டி கொடுத்துட்டு போறா என்ன முகமது வேணும் முகமது மார்க்க வேணும் மக்கா விட்டுட்டு மதினா வேணும் போறியே சட்டையை கழட்டி வச்சுட்டு போ அப்படிங்கிறாரு உள்ள போறாரு ஒரு போர்வை அவருடைய போர்வை இருக்கிறது கனமான தடித்த அந்த போர்வையை இரண்டாக கிழித்து அதை கீழையும் போட்டுக்கிறாரு மேலே முத்திக்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து சேர்க்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு பேர் வைக்கிறாங்க துல் பிஜானா இரண்டு போர்வையுடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேர் வைக்கிறார்கள் இவர் தபுக் போருக்கு போன நேரத்துல தபுக் போர்ல இறந்து போயிடுகிறார் அப்படி இறந்து போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில் இருக்கிறாங்க அபுபக்கர் இல்லாஹ் அவர்கள் உமர் இல்லாஹ் அவர்கள் போன்ற முன்னணி நபி தோழர்கள் அவங்க எல்லாம் முக்கியமான நபி தோழர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு கொண்டு வச்சுறாங்க அவருடைய மையத்தை கொண்டு வாங்க அவரை தன்னுடைய கையால் சுமந்து அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கம் பண்ணுகிறார்கள் அடக்கம் பண்ணி விட்டு சொல்கிறார்கள் அல்லாஹுமா இன்னி அம்சுத்து அல்லாஹுமா இன்னி அம்சைத்து ராலி அணுகு ஃபர்லி அணுகு இறைவா இவரை நான் புரிந்து கொண்டேன் இவரை வந்து நான் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் நான் இவர் விஷயத்துல திருப்தி அடைந்தேன் இவர் விஷயத்துல நீனும் திருப்தி அடைஞ்சிரு இவர் விஷயத்துல நீயும் புரிந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு துவா அந்த இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மசூர் அவங்க சொல்றாங்க யா லைத்தனி குன்து சாஹிபுல் ஹஃப்ரா நான் இந்த மைத்தாக இருக்க கூடாதா இந்த கபர் குழியில நான் இருந்திருக்க கூடாது என்று நான் ஆசைப்பட்டேன் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு இவரை பிடித்திருக்கிறது யாருல நீ இவரை விரும்பு என்று சொன்னார்கள் என்று அவர் சொல்லி காட்டுறாரு அப்ப அப்படி தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக கொண்ட கொள்கைக்க வேண்டி ஆடை உட்பட அனைத்தையும் துறந்து விட்டு நபி தூதர்கள் தியாகம் செய்தார்களே அந்த அளவுக்கு பெரிய தியாகம் செய்ய விட்டாலும் நம்மளால் இயன்ற பணிகளை செய்யணும் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றணும் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய துண்டுகள் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் எவ்வளவு அனாதைகள் இருக்கிறார்கள் நம்முடைய உறவினர்களை எவ்வளவு கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அரவணைக்கக்கூடியவர்களா இருக்கும் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறமா இல்லையா அவங்களுக்கு பொருளாதார உதவி கொடுத்து இந்த உலகத்துல வாழ வைக்கிறமா இல்லையா இப்படி எத்தனை பணிகள் நம்ம கண்முன்னாடி இருக்கிறது இப்ப மார்க்க பணி சமுதாய பணி சமுதாய போராட்டம் என்று அனைத்து நல்ல பணிகளையும் ரமலான்ல மட்டும் இல்லாம ரமலான் அல்லாத காலங்களில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம செய்யணும் அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நம்ம யாருக்கு அருள் செய்யணும் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த பெருநாள் தினத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்ய சொல்லி வலியுறுத்திருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூர் காலத்துல பெருநாள் தினத்துல தர்மம் செய்யக்கூடிய நேரத்துல தங்களுடைய காதுகள்ல உள்ளது கழுத்துல உள்ளதை எல்லாம் நகைகளை எல்லாம் கூட எடுத்து போட்டிருக்கிறார்கள் நல்ல பணிகளுக்காக மார்க்க பணிகளுக்காக வேண்டி அப்படி எல்லாம் தர்மம் செய்திருக்கிறார்கள் இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ரமலான்ல நிறைய பணிகள் நடைபெற்ற நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க சில பேர் உதவி பண்ணிருப்பீங்க சில பேர் உதவி பண்ணாம இருப்பீங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது நிர்வாகம் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு இன்னும் நிறைய அழைப்பு பணிகளை செய்வதற்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை விளங்கி தாராளமாக நீங்க பொருள் உதவி செய்யுங்க எல்லாம் உள்ள அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பெருநாளுடைய பரக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கிறேன் வாஹுரு தவான் அனந்தில் ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்.